நண்பனை கொடுக்க முடியாது. எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சனால சொல்றேன். நான் பேர் சொல்ல முடியாது, நான் பேர் சொல்ல முடியாது, பேர் சொல்ல மாட்டேன். நான் மண்ணா இப்படி படுத்துருக்க துப்புனா என் மூச்சில்தான் வேணும், அதை நான் விரும்பல. இது எல்லாம் நிறைய பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அங்கங்க தவறு பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு அதை அனுபவிச்சிருக்காங்க, அதை அனுபவிச்சவங்களும் நான் பார்த்துட்டேன். ஸோ அதை பத்தி நான் இப்ப பேச விரும்பல. ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸும் அந்தந்த ஆர்டிஸ்டும் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது வந்து மீடியால பேசியோ மக்களிடம் போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு, we are not helpless women, we are strong women. நாங்கள் கரெக்டா நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்டுக்கும் there should be a protection. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் மாறி போயிடுச்சு. எங்கேயோ இருக்கிற ஒரு கேமரால ஒரு சிசிடிவில இருந்து நீங்க ஒரு விஷுவல் பிடிக்கிறீங்க, அதை பத்தி எழுதுறீங்க, கரெக்டா? ஸோ இப்ப இருக்க எறால பிளீஸ் இதெல்லாம் இருக்கு, உங்க பாதுகாப்பு நீங்க கரெக்ட் பண்ணிக்கீங்க. இப்ப நான் ப்ரொடியூசர் கான்சல் போனேன்னா நான் எக்ரிமெண்ட் கேட்கறேன்ல, இதுல நாங்க என்னென்ன பத்திரமா பாத்துக்கணும்னா, ஐயோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் 20 வருஷத்துக்கு எல்லாம் ரைட்ஸ் கொடுக்காதீங்க, 3 வருஷம் கொடுங்க, அந்த மாதிரி எவ்வளவு ஐடியா சொல்ல போகுது. இதுவும் பெண்களுக்கு நீங்க வர இப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தா, அது நடிகர் சங்கத்துல நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி. ஒரு போலீஸ் ஆபீசரோ ஒரு லாயரோ இதை வச்சிங்கன்னா ஒரு செக்யூர் ஆகியோ இவங்க கிட்ட சொன்னா ஏதாவது நடக்கும்னு நம்புற ஒரு கமிட்டி வைங்க. ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா, நிர்பயா கேஸ் வந்து 8 வருஷம் ஆச்சுன்னு அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்றேன். நிர்பயா கேஸ் வந்து அந்த லென்த் வரப்போம், அவ்வளோ வருஷம் வரப்போது, நமக்கே பெண்களாக ஏன்னா நாங்கள் என்ன நினைப்பேன், ஐயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காகவே இல்லை. இன்னைக்கு கல்கட்டால அந்த பொண்ணு பரிதாம சேர்த்து போ, ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்போ நியாயம் கிடைக்கும், இந்த சாவுக்கு எப்போ இந்த தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நினைக்கும் போது, இன்று பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு ஃபாஸ்ட் ட்ராக் இட், சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகும்போது எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு, ஓஹோ இது மாறணும், மாறத்துக்காக தான் நான் குறை கொடுத்தேன். நெக்ஸ்ட் எனக்கு ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க யாராவது என்ன கேள்வி கேட்டு நீங்க எந்த பத்திரிகை எனக்கு சொல்லுங்க, பிகாஸ் ஐ வாண்ட் டு பி அவேர். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீ இங்க வா, இங்க வந்து பதில், இங்க வந்து சொல்லு. ஏன்னா இது 5 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம், 10 வருஷம் பத்து, இது ஆம்பளைங்க கேட்கிற ஒரு காமனான கேள்வி. ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்கு இங்க தெரியும், அந்த 5 வருஷத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க, வேலை இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க, குடும்பத்தை பாத்துக்கணும், குழந்தைய பாத்துக்கணும், எவ்வளவு விஷயத்த சுமந்துட்டு இருக்காங்க. எல்லா பெண்களும் ஒருவொரு துறையிலையும் நான் சொல்றேன், ஒருவொரு துறையில, அது யாரா இருக்கட்டும், சமைக்கிற பொம்பளையா இருக்கட்டும், இல்லாட்டி பெரிய ஷெஃபா இருக்கட்டும், ஒரு பெரிய ஐடி கம்பெனியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறது படுறவங்களுக்கு ஐடி கம்பெனியில யூ ஹேவ் ஏ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் வித் ட்ரஸ்ட்வர்தி பீப்பிள். அவர் கேட்டா நான் சொல்றேன், மேடம் நீங்க சொன்ன மாதிரி வந்து தட்டி எந்த பண்ணீங்க, சாரி ஐ அம் சுபாஷ் ஃப்ரம் ரெட் பிக்ஸ். எங்க ரெட் பிக்ஸ்? ஓகே, நீங்க சொன்ன மாதிரி வந்து தண்டனை கிடைக்குது கிடைக்கல கமிட்டி போறாங்க போறலன்றது வேற, பட் வந்து இங்க பேசிக்கா மைண்ட் செட்டே வந்து நிறைய பேர் ப்ராப்ளம் ஆகாங்க. இப்போ வந்து ஜெனரலா ஐ திங்க் இந்த காலத்துல நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு மைண்ட் செட்டே ராங்க, இந்த காலத்து ஜெனரேஷன் மட்டும் இல்ல மேடம், இப்போ வந்து இட் இஸ் கெட்டிங் வர்ஸ் எவ்ரி இயர். இப்போ சமத்தா வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஒரு கமிட்டி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து தமிழ்ல அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மத்த ஆக்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது வந்து அவங்க வந்து தமிழ்ல அந்த மாதிரிலாம் நடக்கிறதே இல்லை, தனியா உட்கார்ந்தா அவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்க, அவங்க சரி பக்கத்துல உட்காரு, யாரு நான் இருக்க போட்டு அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. இது ஒரு பெரிய நடிகை, ஒரு பிரபல நடிகரை கல்யாணம் பண்ணிருக்கு. அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாரு. அப்ப என் கணவர் பக்கத்துல இருந்தாங்க, என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத,
குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க, போயிட்டாரு. அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன். அந்த பொண்ணு வந்து என்னை கட்டுப்பிடிச்சு சொல்லிச்சு, எனக்கு பாஷை தெரியாது ஆனால் நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும், ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்குறோம், அதை கரெக்ட் பண்ணுறோம். அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லேயோ மீடியாலேயோ அது போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன பண்ண போகிறோம்? டிசப்பாயின்மெண்ட். எனக்கு என்னென்னா நிறைய வந்து தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பார்த்துருக்கேன், நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க. ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, மேல தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறீங்க. அப்ப எங்க ஹீரோயின்ஸ், ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குங்க, எனக்கு தெரியும். அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு நாங்க இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாங்க எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியரா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அந்த ஸ்பேஸ்ல உட்கார்ந்துருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட்க்கு ரன் பண்றாங்க. நாங்க இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் தட் இஸ் a failure in society and for women. தெரியலன்னா அவருக்கு தெரியலதான், அவர் தெரிஞ்ச அவர் சொல்வாரு. சார் நான் உடனே இதுலயும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன், உங்களுடைய மௌனம் தப்பாக தெரியும். உங்களுடைய மௌனம், நீங்க வந்து இது எதுக்கு சொல்லணும், இது சொன்னா இது நான் என்ன என்ன பதில் சொல்லணும், ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாருடையும் உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன். ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாம், தெரியாத மூஞ்சியா இருக்கலாம், பட் ஷி இஸ் எ வுமன். உங்க ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிற பெண், அவங்க பெரிய நடிகைகளை யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் தெரியும், ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும், ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும். தெரியலன்னு இல்லை, அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். நான் இது என் கணவரிடம் சொன்னேன், அவர் அஃப்கோர்ஸ் அது பொலிட்டிக்கலா அவர் எப்படி அது என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் நடிகர் சங்கத்துல அவர் மெம்பர் கிடையாது, தூக்கி போட்டாச்சு அவரு. அது இன்னும் அவனால அது ரீஇன்ஸ்டேட் பண்ண தெரியலன்னு சொன்னேன். ஓகே, ஐ டிட் சே பண்ணல, தெரியலன்னு சொன்னேன். ஸோ பேசிக்லி இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்க வந்து பப்ளிக்ல கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு பப்ளிக்ல பேச பிடிக்கல. ஏன்னா இந்த மாதிரி மீடியாவில் பேசினா ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஏன்னா என்ன உடனே டிஸ்கன்ஸ்டூட் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன ஹெட்லைன் போடுவீங்க, என்ன ஹெட்லைன் போடுவீங்க. நானும் இதெல்லாம் பார்க்குறதே இல்லை, பார்த்தா ராதிகா பேட்டர் விட்டீங்க, ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார், செருப்பால் அடிக்க, இது என்ன, இது ஹுக்கு ஒன்று போட்டு நாங்கள் போடாத ஹுக்கா டான்ஸா, என்ன ஹுக்கு. நான் கேட்கறது வந்து crux of the matter, you all have sisters, அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, மனைவி இருக்காங்க, please understand என்னுடைய personal life, இல்லை இன்னொரு நடிகையோட personal life, அவ கிடக்குறா, அவ நிர்வாணமா நினைச்சா, அவ யார், யாருங்க, what is this rubbish, இது வந்து why don't you stand up, நீங்க நில்லுங்க, நீங்க as a fourth estate you all should stand up for us. தப்புங்க, ஒரு பெண்ண பத்தி இப்படி பேசுறது தப்பு. ஏன்னா நியூஸ் இஸ் டிஃபரண்ட், நீங்க ஃபோர்த் எஸ்டேட், நீங்க வந்து ஒரு நியூஸ வந்து சொல்றீங்க, தவறா சொல்ல போகும்போது எங்களுக்காக நீங்களும் குரல் கொடுங்களேன், சொசைட்டியை மாத்துங்க. யா சாரி, நான் ரொம்ப ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கேன். என்ன சொல்றாங்க, செலவுகள் அதிகம், கேரவான் அதிகம், கேரவான் வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும், பிகாஸ் சில இடத்துல வந்து வசதி இல்லை, செலவுகள் எங்க கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல நீங்க ஹீரோக்கு சம்பளம் கொடுத்துருக்கீங்க. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாருமே, நான் இன்னும் என் கணவர் கூட சண்டை போடுறேன்,
எங்களை விட அதிகமாக சம்பளம் வாங்குறீங்க நீங்கள், எங்களை விட வசதி உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, நீங்கள்லாம் எங்களுக்கு வந்து முன்னாடி நின்று ஃபைட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் தரப்புல சொல்கிறாங்க செலவு அதிகம், யார் செலவு பண்ணுறது, யார் செலவு பண்ணுறாங்க, நடிகர் செலவு பண்ணுறாரா, இல்லை ப்ரொடியூசர் செலவு பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் முதல்ல ஒரு கட்டுப்பாட்டு வாங்க, எல்லாரும் ஹீரோவை காட்சி கொடுத்தா போதும்னு சொல்லி அவங்க என்ன சம்பளம் கேட்குறாங்களோ நீங்கள் போய் கொடுத்துருவீங்க. ஸோ தென் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது ஒரு நியாயமாக கம்ப்ளைண்ட் பண்ணணும். நான் சரி குற்றம் வேண்டாம், நீ தப்பு பண்ண அவன் தப்பு பண்ண, ஐ டோன்ட் வாண்ட் கெட் இன்டு தட், ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி ஒர்க்கிங்ஸ் தெரியும், நானும் ஒரு ப்ரொடியூசர். ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும்னா, நீங்கள் உட்கார்ந்து முதல்ல எல்லா யூனியன்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் சம்பள உயர்வு பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த இடத்தோட எவ்வளோ கிராஃப்ட் இருக்குது, 21 கிராஃப்ட் வந்து எவ்வளோ கிராஃப்ட் இருக்கு, 24 கிராஃப்ட் இருக்குது. அந்த 24 கிராஃப்ட்ஸில் வந்து யார் யார் இங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், ஒரு ஃபைட்டருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும், லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும், அடுத்தவங்களுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஒரு லிமிடெட் மெடிக்கல் இன்சூரன்ஸ். கம் டு த சொல்யூஷன், சொல்யூஷனுக்காக எல்லாரும் வேலை செய்வோம்னு நான் நாசர் சருக்கு சொன்னேன். இது மாதிரி பண்ணுங்க, நீங்கள் வந்து சரி ப்ரொடியூஸ் ஒரு ஹீரோக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இது நியாயம்னு நினைக்கிறீங்க, ஓகே நீங்கள் கொடுங்க. பட் அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா, நான் இது ஒரு பெருமைக்காக சொல்லலை, நான் ஒரு படம் நடித்தேன் வெளிநாட்டில், அங்கே இருக்கிற பிளானிங் வந்து ஒரு 10% நாங்கள் பண்ணால் வி வில் சேவ் அ லாட் ஆஃப் மணி. டைரக்டர்ஸை வந்து ஒரு ஷாட்டு வந்து 20 இடத்துல வச்சு கேமரா எடுத்து எடுக்கிறாங்க, ஏன் அவங்கள ஓவர் ஷூட் பண்ணுறீங்க, எதுக்காக ஓவர் ஷூட் பண்ணுறீங்க கேளுங்க. யார் கேட்பாங்க, நடிகர் கேட்பாங்களா, நடிகர் சங்கத்துக்கும் அதுக்கும் எந்த இதுவும் கிடையாது. அப்புறம் நாங்கள் நடிக்க போது மானிட்டரே கிடையாது, நாங்கள் மானிட்டர் பார்க்க போக மாட்டோம். இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே போய் ஒவ்வொருத்தரா மானிட்டர் முன்னாடி நிற்கிறாங்க, அது ரீவைண்ட் பண்ணுறாங்க, அது பார்க்குறாங்க. நானும் அங்கிருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கேன், ஏன்னா இது டெஃபினட்டாக 45 minutes போதுங்க, இந்த ஆக்டிவிட்டி வந்து 45 minutes எடுக்குது. அந்த 45 minutes வந்து இஸ் டைம் ஸ்பெண்ட். ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள், 1 hour நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, யூனிட் ஓடுது, ஜென்ரேட்டர் ஓடுது, பேட்டா கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க, அந்த 1 hour இஸ் கான். ஸோ எதுவாக இருந்தாலும் கேமரா செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் தென் கிவ் த மானிட்டர். அப்புறம் சி த கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் த டைரக்டர். டைரக்டர் ஓகே சொன்னால் யாரும் பேசக்கூடாது. அப்படிதான் நாங்கள் சினிமா பண்ணோம். டைரக்டர் தான் இன்ன வரைக்கும் நான் மானிட்டர் பார்க்கலன்னு கேளுங்க, ஐ நெவர் சீ த மானிட்டர். சும்மா என் மேக்கப் டிட் ஓகேயா, என் ட்ரெஸ் ஓகேயான்னு மட்டும் பார்த்து சார் இந்த ஏன்னா அடுத்தவங்களும் மேட்ச் பண்ணணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் டைரக்டர் ஓகேயான்னு சொன்னால் ஓகேன்னா நான் வாயை திறப்பு பண்ண, நான் பாட்டு போய் என் உட்காந்து அடுத்த ஷார்ட் சொல்லுங்கன்னு. ஸோ ஓகே அது அப்படி நாங்கள் வளர்ந்துட்டோம் அந்த காலத்துலேருந்து, ஏன்னா ஒரு பாரதி ராஜா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், கே விஸ்வநாத் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு எல்லாம் எடிட்டிங் டேபிள் இங்கே இருக்கு. நான் ஒரு நாள் மணிரத்னம் சார் கிட்ட கேட்டேன், என்ன மணி இந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்து இருக்கிறாங்க, வாட் இஸ் திஸ் ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் அப்படின்னா, ஓ ரொம்ப சிம்பிளாக சொன்னது, தே மஸ்ட் பி நாட் நோயிங் தேர் ஜாப்ஸ். இதுக்கு யார் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் பதில் சொல்லணுமா? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எல்லாருமே உட்கார்ந்து பேசி, இது வந்து ஒரு ஃபில்ம் ஃப்ரெட்டர்னிட்டி, இது ஒரு இண்டஸ்ட்ரி, தனி இண்டஸ்ட்ரி, பெரிய இண்டஸ்ட்ரி, எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து பேசக்கூடிய நிறைய டைலாக் இருக்குது, இதெல்லாம் எல்லாருமா சேர்ந்து பேசி முடிவெடுக்கிற ஒரு தருணத்துக்கு வந்திருக்கும், தள்ளப்பட்டிருக்கும். செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கு, சேட்டலைட்லேருந்து நெருக்கிறாங்க, ஓடிடியிலேருந்து நெருக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் கிடையாது, படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறது நான் வந்து சொன்னேன். இன்னொரு விஷயமும் நான் சொன்னேன், இந்த யூடியூப்பில் வந்து எல்லாரும் நீங்க வந்து படங்கள் நல்லா இல்ல, படம் இப்படி படம் அப்படி என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, அது ஜனங்க ரசிக்கிறாங்க, என்ன அவன் சொன்னா பாருங்க எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. ஓகே உனக்கு திறமை எடுத்து பேசுறதுக்கு நீ பேச, நீ இது பேரெல்லாம் இந்த 5000 ரூபாய்க்காக உட்கார்ந்துக்கிட்டு அடுத்தவங்களை கேவலமா என்ன கேவலமா பேசுனா ஒரு எனக்கு ஒரு இதுவும் கிடையாது, போதும் எனக்கு, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு டைமும் இல்லை இதெல்லாம் பார்க்க. பட் கேவலமா பேசி போகும்போது நாளைக்கு, பட் இது ஏன் எங்கேயோ சுருக்குன்னு இடிச்சது வந்து என் மகன் அதை பார்த்தான், என் மகன் அதை பார்த்து என்னை கேட்கறான், வாட் இஸ் திஸ் மம்மி, வை ஆர் தே ரைட்டிங் லைக் திஸ், வை கான் யூ கோ ஹிட் தெம், ஐ செட் ஹிட்டிங் இஸ் நாட் அ சொல்யூஷன், இட்ஸ் நாட் அ சொல்யூஷன். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன், நான் ஏன் சொல்கிறேன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்,
பட் அவன் சொன்ன எனக்கு 100 கேஸ் இந்த 101வது கேஸ் there was no action taken இந்த ஆக்சன் எடுக்க முடியல வார்ன் பண்ணாங்க ஓகே பண்ணலன்னா அதுக்கப்புறம் என்ன பத்தி பேசுறது கம்மி பண்ணிட்டான் அவ்வளவுதான் பட் வாட் ஐ ஆம் சேயிங் நான் நடிகர் சங்கத்தையும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி தவறா பேசுறவங்களை எந்த சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு பேன் பண்ணுங்க ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட எந்த சேனலா இருந்தாலும் அவங்க கூப்பிடுற எந்த நிகழ்ச்சிக்கு போக கூடாது பேட்டி கொடுக்க கூடாது பேன் பண்ணுங்க நீங்க ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஒரு வெரிஃபைடு அக்கௌண்ட் ஒரே ஒரு இடத்துல ஏதாவது தப்பான நியூஸ் வந்தா உங்கள் பிஆர்ஓவா அது அது ஒரு ரஜினிகாந்தா இருக்கலாம் ஒரு விஜயா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்கள் பிஆர்ஓ கிட்ட சொல்லி விஜய் சாரோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்லாட்டி கார்த்திக் சிவகார்த்திகேயனோட ஸ்டேட்மெண்ட்டோ யூ வெரிஃபை தட் ஸோ பார்க்குறவங்களும் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்கன்னு அவங்க ஓ இங்கே வெரிஃபை இருக்கு இது வெரிஃபைடு இல்லை எனக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேவிங் ஜெஸ்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் நடிகைகள் ஏற்கனவே நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க எந்த தவறு நடந்தாலும் உலகத்துல ஒரு சின்மையா இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் அவளைதான் தப்பு சொல்றாங்க யாராவது இந்த ஆம்பளைங்களை ஒருத்தர தப்பு சொல்றாங்களா இப்ப நான் சொன்னா உங்களுக்கு நியூஸ் எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி வந்து யார் அது அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல இது வரைக்கும் நானும் ஒரு பத்து இந்த ரெண்டு மூணு நாள்ல இன்டர்வியூஸ் கண்டினியூஸா கொடுத்துருக்கேன் ஏன்னா நான் வெளிநாடு கிளம்புறேன் நான் கேட்டேன் என்ன ஒரு பத்திரிகையாளர் கிஃப்ட் சார் இந்த நடிகருக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு எனக்கு ஒரு வார்த்தை சொன்னேன் ஐயோ நான் 46 வருஷமா இருக்கேன் 350 படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன் 4000 அவர் டெலிவிஷன் பண்ணியிருக்கேன் நடிச்சிருக்கேன் எனக்கு யாராவது வார்த்தை சொன்னாங்களான்னு இல்லை அப்போ டோன்ட் ஆஸ்க் மீ எனக்கு கேட்காத அவ்வளோதான் தட்ஸ் இட் ஸோ பட் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் வர அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல நான் எல்லாருக்கூடிய நல்ல படங்கள் எனக்கு அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல பிகாஸ் நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக வேலை பார்க்குறோம் அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் அவங்க வந்து அவங்க ஈகோவை விட்டுட்டு இந்த ஆல் ஒர்க் டுகெதர் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க எங்கேயுமே கிடையாது இட்ஸ் அ குட் இண்டஸ்ட்ரி ஆனால் ஒரு டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது என்னுடைய வார்த்தை டிஸ்ஆர்கனைஸ்ட் அதிகம் ஆனால் ஆர்கனைஸ்ட் ஒரு பக்கம் பார்த்தா ஆர்கனைஸ்டாக அவ்வளோ கன்ஃபியூஷன்லேயே வேலை நடக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கடுமையாக கொஞ்சம் உழைச்சி அது எல்லாம் ஆர்டிஸ்ட் அதுக்கு வரணும் இல்லை வரலன்னா எப்படி பண்ண முடியும் ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் மௌனம் தப்பாக புரியப்படும் என்னிடம் இல்லை மக்களிடம் ஏன்னா தமிழில் இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில் அரசியல் ஆசை அரசியலுக்கு வரணும்னு ஆசை அரசியலில் செயல்படுறவங்களுக்கு ஆசை நீங்கள் எல்லாம் மக்களுக்காக பேச போகிறீங்களே உங்கள் கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நீங்க வந்து இப்ப ஒரு ரேப் கேஸ் வந்து நிர்பயா கேஸ் எவ்வளவு வருஷம் எடுத்ததுங்க தானே எந்த ரிப்போர்ட்டர் எவ்வளோ வருஷம் எடுத்ததுங்க 8 இயர்ஸ் ஓகே இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாட் யூ திங்க் நம்பக்கூடாதுன்னு இல்லை நான் சொல்கிறேன் எங்கே எங்கே இப்போ இன்க்ளூடிங் கேமா கமிட்டியில் இன்னொரு ப்ராப்ளம் இல்லை இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு இந்த ஆர்டிஸ்ட் யார் யாருன்னு சுட்டி காட்டியாச்சு ஓகே இன்னும் இருக்குது அது நடுவில் ஒரு நடுவில் ஒரு பக்கத்து காணுங்கிற மாதிரி ஒரு பெரிய பக்கமே காணாமல் போயிருக்காங்க 36 பேர் தான் நான் தெரியல நான் இதுக்காக என்ன நினைப்பீங்க
இல்ல என்கிட்ட தவறா பேசும் போது செல்ஃபி எடுப்பேனா? இல்லையே. They will be, அதை வந்து கரெக்ட் பண்றது வந்து இமீடியட் ஆக்ஷன். அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு அந்த தைரியத்தை நாங்க கொடுக்கணும்னு சொல்றேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.